Welcome back to our channel, Pavi's Timeline. Oh, very, very good morning. சூப்பராக இருக்குது இந்த மார்னிங் வந்து. ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களோட ட்ரிப் வ்ளாகில் வந்து பார்ட் 2ல இருக்கோம் நம்ம. ஸோ ஸ்மோக்கி மவுண்டனை சூப்பராக ரசிச்சிட்ருக்கோம் இந்த இடத்துல இருந்து. ஆக்சுவலாக நாங்கள் தங்கியிருக்க வீடு வந்து ஒரு மலை மேலே இருக்குது, அதனால் அங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கேருந்து. ஸோ நேத்தி ஃபுல்லாக நாங்கள் வந்து என்னென்ன பண்ணோம் அப்படின்னு வர வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த செகண்ட் பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயில் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து எழுந்து காஃபி மட்டும் குடிச்சிருக்கோம், கொஞ்சம் அதுக்கப்புறம் வேறு எதுவும் இன்னும் பண்ண ஆரம்பிக்கல. அண்ட் மழை பார்த்திங்கன்னா பிரித்து மேயுது. சரி, மழையாக இருந்தாலும் விடக்கூடாது, ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம் நம்ம. அதனால் நல்லா வெறித்தனமாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். அண்ட் இது வந்து எங்களுக்கு செகண்ட் டைம் வரேங்க ஸ்மோக்கி மவுண்டைன். ஆனாலுமே அந்த இது வந்து எப்படி சொல்கிறது, வார்த்தை வரல. ஆக்சுவலாக அந்த ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு எத்தனை தடவை பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அதனால் அந்த மாதிரி இருக்குது. வாங்க, என்னோட நான் நேற்று வீடியோவில் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, ஆக்சுவலாக இந்த நைட் வியூ வந்து சூப்பராக இருக்குது, டேயில் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியலன்னு. இப்போ எங்களோட பேட்டியோ சைட்லேருந்து அவுட் சைட் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். போகலாம். பனிமூட்டம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய மவுண்டன்ஸ் வந்து தெரியல, ஆனா செம்மையான வியூ இது. அப்படியே ஃபால் கலர்ல வெறித்தனமா இருக்கு. இந்த டைம் வந்து நாங்க கரெக்டான டைத்துக்கு வந்திருக்கோம், ஏன்னா ஃபால் கலர் வந்து சொல்ல முடியாது எப்ப வரும் எங்க இருக்கும். ஓகே, இது எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் டைம். யூஸ்வலாக எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அதே பன் பட்டர் ஜாம் தான். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து இன்றைக்கி டே டூவோட அவுட்டிங்க்கு வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டுருக்கோம். அண்ட் எங்கள் கூட பார்த்திங்கன்னா வந்து எங்களோட ஒரு ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்து ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. அவங்களும் எங்கள் கூட ஒரு 2 டேஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் வந்து இந்த கேட்லிங் பர்கர் சுற்றணும். ஒரு ரெண்டாம் நாள் ஆட்டத்தை கிளம்பியாச்சு. ஒரு மதியம் 2:30 கிளம்பியாச்சு. அது காலை எது பாத்தீங்கன்னா 5 மணி வெயில் எப்படி இருக்கு. வீட்டை விட்டு கிளம்பி நம்ம இன்னைக்கு செகண்ட் டே ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து மழை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால, ரொம்ப ஜாஸ்திலாம் இல்லைல்ல, கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து மழையில் வந்து வேறு எதுவும் வெளியில் போகிறது கஷ்டம், மழை. ஓகே, அதனால் வந்து நம்ம வந்து இன்றைக்கி இன்டோரில் எல்லாமே பிளான் பண்ணுறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறோம் இன்றைக்கி, அக்வாரியம். நம்ம ஃபிஷ்ஷே பார்த்தது இல்லை. பிளாக்ஸ் ஏரியா, நிறைய டாய் ஏரியாலாம் இருக்குது, அங்கெல்லாம் போகலாம். பிளே ஏரியா எல்லாத்துக்கும் போகலாம். ஓகே, மணி என்ன ஆகுது அதை சொல்லுங்க. மணி ஜஸ்ட் 2:49. 2:40 காலையில இருந்து நம்ம என்ன பண்ணோம், 2:40 க்கு தான் கிளம்புறோம் நம்ம வீட்ல. அம்மா மாவு அடிச்சோம், மறக்க பண்ண நாட்டே பட்டை மாவு அடிச்சோம். இட்லி மாவு அடிச்சோமோ. ஓகே ஓகே, இன்னைக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஏன்னா 2:40 தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி, போயிட்டு அடுத்தடுத்து என்னெல்லாம் பண்ணுறோன்னு பார்க்கலாம். நம்ம மலை மேலே வீடு எடுத்து தங்கியிருக்கோமா, அதனால இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஆஹா, ரெண்டு சைடும் நல்ல கலரு, இடையில ஒரு ஒத்தையடி பாதை. ஆமா, ரோட்லாம் வந்து ரொம்ப வளைவு நிலைவா இருக்கு. ஓகே.
கேம். இப்போ வந்து எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, மறுபடியும் மவுண்டெயினுக்கு தான் போயிட்டு இருக்கோம். மவுண்டெயினோட வியூஸ் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அக்வாரியம் போகிறோம்னு சொன்னோம், பட் திடீர்னு நாங்கள் பிளானை மாற்றிட்டோம். என்ன காரணம் அப்படின்னா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வந்தாங்கல்ல, அவங்க வந்து இன்றைக்கி தான் வந்திருக்காங்க, நேற்று வரல. ஸோ நேற்று நாங்கள் மட்டும் தான் மவுண்டெயின் வியூ போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதனால் அவங்க இன்றைக்கி பார்க்கணுங்கிறதுக்காக எல்லோரும் சேர்ந்து மவுண்டெயினுக்கு போயிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொரு ரீசன் என்னென்னா, நேற்று நாங்கள் சரியாகவே ஃபோட்டோ எடுக்கலான்னு அது இன்றைக்காவது எடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். பட் கொஞ்சம் மலை தூரலோடு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு நாங்கள் அந்த மவுண்டனோட டாப்புக்கு போயிட்டு சேர்றது. நேற்று வந்து அதே இடத்துக்கு திரும்பவும் நம்ம இப்போ வந்திருக்கோம். பனிமூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு, பத்தாத்துக்கு மழை வேற பிரிச்சு வைது, குளிர் தாங்க முடியல, ஜாஸ்தியா இருக்கு. அதான் சரி, கொஞ்ச தூரம் நடந்து பார்த்துட்டு திரும்ப போய் கார்லயே உட்காந்துலாம். A few moments later. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, மலை அடிவாரத்தோட ஒரு டவுனில் இருக்கோம். இது கேட்லிங்பர்க் டவுன் டவுன் சொல்கிறாங்க. மலையிலேருந்து இறங்கி வந்ததுக்கப்புறம் கீழே வந்து இந்த டவுன் டவுன் இருக்குது. நிறைய கடைங்க இருக்குது, ஷாப்பிங் போகிறதுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் நிறைய கடை இருக்குது. அண்ட் இங்கே வந்து இப்போ வந்து நாங்கள் காஃபி குடிக்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் மழை பெய்தா, குளிர் வேறு அடிக்குது, இவ்வளோ நேரம் மலையில் சுற்றிட்டு வந்தோம். ஸோ அதனால் வந்து காஃபி குடிச்சிட்டு அடுத்து நாங்கள் வந்து ஒரு கேமிங்க்கு போகிறோம். இல்லை உனக்கு மட்டும் காஃபி வாங்கியிருக்கியா? ஓகே, நம்ம இன்னைக்கு அக்வாரியம் போகணும் தானே சொன்னோம். ஆக்சுவலாக இண்டோர் ஏதாவது பார்க்கலாம், ஏன்னா மழை பெய்யறதுனால சொன்னோம். ஆனால் நம்ம அக்வாரியம் போகலை. இப்போ இந்த டவுன் டவுனையே சுற்றிட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அப்படியே இருக்கிற கடையெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு நடந்துட்டு இருக்கோம். அடுத்து இப்போ நம்ம பொட்டி கடையில் டீ குடிக்க வந்திருக்கோம். பொட்டி கடை தானே இது? சொன்னாங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு வெள்ளக்கார அம்மா கிட்ட வந்து இவங்க இந்த ஊரை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எந்த ஊர் இவங்க எந்த ஊர்னு மாற்றி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலி. அண்ட் அவங்க தான் வந்து இந்த டீ கடை வந்து ரொம்ப சூப்பராக, சாரி இந்த காஃபி கடை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்க அதாவது பாத்தீங்கன்னா, இப்போ இந்த லேசர் கேம் விளாண்டோம். இதுல வந்து இந்த சிவப்பு, இதுல வந்து சிவப்பு வந்து பவி, ப்ளூ நானு, ரெண்டு பேரும் மாறி மாறி சுட்டதுல வந்து நாங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்திருக்கிறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இங்கிலீஷ்ல பேசுன இது வந்து கிரில் போட போறோம். கிரில் போட போறியா? பாவம், நம்ம சாப்பிட்றதுக்காக நம்மளுக்காக தான் இவர் இவ்வளவு போராடுறாரு. காலையிலேயே இந்த சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிட்டாரு. என்ன கஷ்டப்பட்டு உரிச்சி கழுவி எல்லாம் போட்டு ரத்தம் வேர்வை சிந்தி நம்மளுக்காக சமைச்சிட்டு இருக்காரு செஃப் சுதாகர். செஃப் அம்மும்மாவா? அண்ணா எதுக்கு இங்க தண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க ட்ரப்ப தண்ணி பக்கத்துல இருந்தா கண்ணீரியாது. கழுவி கழுவி வெட்டுமா இல்ல? வெங்காயம் அழிக்காத.
வெங்காய அழுக்கா இருக்கும். ஆமா, நைட் சாப்பாடுக்காக எல்லாரும் ரொம்ப சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் கூட சின்சியரா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் எல்லாரையும். இதுல கீ தடவுனீங்களா? இல்ல இல்ல இல்ல, எதுவும் தடவல. அப்ப அப்படி ஒட்டும்ல? ஒட்டாது, திருப்பு ஒட்டு. ஓகே, வீட்டுக்கு வந்துட்டு இப்போ டின்னர் சாப்பிட போகிறோம். டின்னர் வந்து இன்றைக்கி நாங்கள் வெளியில் வாங்கல, ஃபுல்லாக குக் பண்ண போகிறோம். நிறைய ஐட்டம் நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம், அதாவது இந்தியன் க்ராசரிஸ் அந்த ஐட்டம்லாம் முக்கியமானது இங்கே கிடைக்காதுலாம். மற்றபடி இந்த வெங்காயம் தக்காளிலாம் இங்கே காமனாக கிடைக்கும், அதனால் அதெல்லாம் மட்டும் இங்கே வந்து வாங்கினோம். ஸோ வாங்கிட்டு இங்கேயே சிக்கன் வாங்கிட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், சிக்கன் கறி பண்ணுறோம். சிக்கன் கறியும் அந்த இதுக்கு பேர் என்ன, சிக்கன் கிரில்லா, நார்மலான சிக்கன் கிரில். அப்புறம் ரைஸ் வச்சாச்சு, அடுத்து சாப்பிட போகிறோம். சிக்கன் கறி ரெடி. ஓகே, டன். ஓகே, இங்கே வந்து இங்கே கிரில் போயிட்டுருக்கு, வெறித்தனமாக வந்துட்டுருக்கான் கிரில்லு. இங்கே பாருங்க இந்த மசாலா. நாங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வீட்டிலேருந்து, ஆயில், நெய், மசாலா, மசாலாக்கள், இதை காமி, கொரியண்டர் பவுடர், கரம் மசாலா, சில்லி பவுடர், எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருக்கோம். வேறு என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம், பெப்பர், பட்டை, அந்த தாளிக்கிறது, கடுகு. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த சமைக்கிறதுக்கான ஐட்டம் தான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆமா ராஜி, நீங்க வாங்க, சும்மா சிக்கன் தான் சாப்பிட்டு இருக்கோம், அடுத்தவங்க வர்றப்பல. உன்னோட ஆசையை நாங்க நிறைவேற்றிட்டோம் சக்தி. ஓகே, இந்த வீடியோவை ஊற்றி மூட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ நாங்கள் வந்து டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் மார்னிங் வந்து 10:00 வந்து நம்ம செக் அவுட் பண்ணணும் இந்த வீட்டை, அதனால் இன்றைக்கி நைட்டே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சாதான் மார்னிங் வந்து நம்ம கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரைட்? அதனால் நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சுதாகர் மட்டும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க, நான் வந்து எந்த வேலையும் பார்க்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் நினைக்காதீங்க. நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்த வேலை பார்த்துருந்தோம், வீடியோ எடுக்கிறதுக்காக நான் அப்பப்போ கேமரா தூக்கிட்டு நிற்பேன், அதனால் யாரும் என்ன தப்பாக நினைக்க வேண்டாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்து 3 வீடியோவில் மீட் பண்ணலாம்.